தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இன்று முதல் 14 வகையான மளிகைப் பொருட்கள் விநியோகம். கொரோனா நிவாரணத்தின் இரண்டாவது தவணையாக 2000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். அறுபத்தி ஒரு நாட்கள் மீன்பிடி தடை காலம் முடிந்து கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்கள், அதிக அளவு மீன்கள் கிடைக்கும் என நம்பிக்கை. தென்மேற்கு பருவக்காற்று வெப்பச்சலனம் காரணமாக பரவலாக மழை. கோவை நீலகிரியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி கிராமத்தில் இருதரப்பினர் மோதல். கம்பு கற்கள் கொண்டு தாக்கியதில் பெண்கள் உட்பட பலர் காயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.